வியூவர்ஸ், வெல்கம் டு மஹிமை உலகம். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணது, அதை இப்போ நம்ம எப்படி மாற்றி யூஸ் பண்ணுறோன்றது தான் வந்து இன்றைக்கான வீடியோவில். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ். சில குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா கசக்கும், அந்த கசப்பு தன்மையை நீக்கணும்னாக்க வெள்ளரிக்காவுடைய இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு சைடுமே வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது மாதிரி தேய்ச்சிட்டு வந்தீங்கனாக்க இந்த சைடும் சரி, அதே மாதிரி ரெண்டு சைடுமே வந்து ஒரு 30 seconds to 1 minute வந்து ரெண்டு சைடும் தேய்ச்சிங்கன்னா அதோட கசப்பு தன்மை நீங்கிடும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆன்சிஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறதே தான் நம்ம இப்போ பண்ணுறோம். பட் இப்போ என்னென்னா, நம்ம எல்லாமே பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணாமல் நம்ம இது எல்லாமே நம்மளே செஞ்சோனாக்க அது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ அது என்ன மாதிரியான விஷயங்கள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து இம்யூனிட்டி பூஸ்டர். இதை வந்து நிறைய பேர் வந்து மெடிசினல் வேல்யூ சொல்லிட்டு பாலில் கூட நம்ம வந்து மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். இது மாதிரியான விஷயங்களை வந்து பேக்கெட் மஞ்சத்தூள் வாங்கி சாப்பிட்றது வந்து பெனிஃபிட் கிடையாது. அதைவே நீங்கள் மஞ்சளாக வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி பண்ணும்போது அதோடைய ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் சாப்பாடில் ஆட் பண்ணாலும் சரி, இல்லாட்டி பாலில் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, மஞ்சள் வாங்கி அரைச்சி செஞ்சால் தான் வந்து அதுக்குன்னு ஃபுல் பெனிஃபிட்ஸ், நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னாக்க மிளகாய் தூள். அதே போல தான் நிறைய பேர் வந்து வீட்டில் அரைக்கிறதே கிடையாது, இது வந்து நம்ம கடையில் பேக்கெட்டான மிளகாய் தூள் தான் வாங்குகிறாங்க. பட் நம்ம வீட்டில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இதுக்கு மிளகு, பெருங்காயம், கருவேப்பிள்ளை, சீரகம், ஓமம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது இதுலேயும் நமக்கு இம்யூனிட்டிக்கு, டைஜஷனுக்கு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தினமும் நம்ம சாப்பாடில் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். மூன்றாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக இட்லி தோசையிலெல்லாம் போடும்போது கஷ்டமாக இருக்கும். பட் ஸ்டில் வந்து நான் என்னமே எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, கல் உப்பு பேக்கெட் வாங்கி அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி நம்ம இப்போ ஜாரில் வந்து போட்டு வச்சுக்குவேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இதே போல் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காலையில் வந்து காஃபியோ டீயோ சேர்த்து அது கூட ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. அது வந்து அப்படியே நாளளவில் வந்து மில்க் காஃபி டீ வித் பிஸ்கெட்ஸாக மாறிடுச்சு. பட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வரட்டி, அதாவது உள்ள வந்து கருப்பு டீ ஆட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ப்ளஸ் அது கூட வந்து பிஸ்கெட் சாப்பிட மாட்டாங்க, பொற அது வந்து வீட்டில் செய்யப்பட்டது, வீட்னாக்க கோதுமையில் செய்யப்பட்டது, அதை தான் அந்த காலத்தில் சாப்பிடுவாங்க. பட் நம்ம இப்போ மாடர்ன் ஆகிட்டு வந்து தினமும் பிஸ்கெட் சாப்பிட்றோம். பட் பிஸ்கெட் வந்து மைதா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிஸ்கெட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு வந்து ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கு இது கஷ்டம். பட் ஸ்டில் நம்ம ஃபேமிலியோடைய ஹெல்த் கன்சிடர் பண்ணி ப்ளீஸ் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.